எல்லாமே நல்லா இருந்துச்சு. தாராளமா பாக்கலாம், என்டர்டெயின்மெண்ட் நல்லாவே இருக்கு. என்டர்டெயின்மெண்டா இருந்தது, நல்லா இருந்துச்சு. லவ் டுடே ப்ரோ. எல்லாத்தோட ஆக்டிங் பக்கா ஆக்டிங் சார். சாரி, யா காமெடி படம் ஃபுல்லாகவே காமெடி தாங்க. கிளைமேக்ஸ் மட்டும் தான் கொஞ்சம் வந்து அடிச்சு அது மெசேஜ்க்காக வேண்டி, மற்றபடிக்கு சூப்பர் சூப்பர் சூப்பர். சத்யராஜ் அவரு கலக்கிட்டாருங்க. ஆ, யோகம் நல்லா மைல்டாக இருக்கு சூப்பர் காமெடிங்க, சூப்பருங்க பக்கா. மற்ற எல்லாமே 10 out of 10. ரெடி, எல்லாருமே ரெடி. யார்ல வரல ஜீவன் கலக்கிருக்காரு. செம கிரேட்டா இருந்து, செம ஃபன்னா இருந்துச்சு. பிஜிஎம் செம, செம்மையா இருக்கு. நம்புக செம்மையா இருக்கு. நம்ம லைஃப்ல அப்படியே இருக்கு. வேற லெவலில் இருக்கு ப்ரோ. சத்தியமாக லவ்வர்ஸோட யாரும் போயிட வேணாம் சொல்லுங்க, பிரேக்கப் ஆயிரும். வேற லெவலில் பண்ணிடுவோம். இவன்ஸ் ஆப்வியஸ்லி சூப்பராக பண்ணியிருக்காரு. அவர் அஸ் யூஷுவல் அவரோட காமிக் அவரோட ஸ்டைலில் சூப்பராக பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக வேற லெவலில் இருக்கு படம் சொல்லவே. ஆனால் சூப்பராக இருக்கு சத்தியம், கண்டிப்பாக பார்க்கலாம். சிரிச்சு சிரிச்சு செத்துருவோம் படம். ஃபஸ்ட் ஹாஃப்லேருந்து செகண்ட் ஹாஃப், ஃபஸ்ட் ஹாஃப் வந்து செம்ம காமெடி இருக்கும். சிரிச்சு சிரிச்சு தான் தியேட்டரில் எல்லாருமே சிரிச்சுறாங்க. செகண்ட் ஹாஃப் வந்து சென்டிமெண்ட்டாக லவ் சென்டிமெண்ட்டாக கொடுத்துட்டு போயிட்டான். பட் ரெண்டுமே வேற லெவலில் இருக்குது. அஸ் யூஷுவல் சூப்பராக இருக்குது படம், எல்லோரும் போய் பாருங்கள். ஆனால் லவ்வர்ஸோடு போய் பார்க்காதீங்க, போட டெலிட் பண்ணிட்டு போங்க. யாராவது படம் சூப்பராக இருக்குது ப்ரோ. ரொம்ப அழகான, ரொம்ப கரெக்டான ஒரு படம். இந்த காலத்து சூழ்நிலையில் எல்லாருமே வந்து லவ் பண்ணுறாங்க. ஆனால் எல்லாருக்குமே ஒரு சின்ன ஒரு பயம் இருக்கும். அவங்க ஃபோனை நம்ம பார்த்துட்டு போகிறாங்க. சப்போஸ் யாராவது தெரியாமல் நம்ம வீட்டில் அம்மா அப்பாவுடைய ஃபோனே கூட அவங்க சப்போஸ் நம்ம ஃபோனை எடுத்துட்டாங்கன்னா ஒரு பெரிய பயம் இருக்குது. நம்மளை பற்றின உண்மை ஏதோ தெரிஞ்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு. அது அதை தாண்டி இன்னொரு ரிலேஷன்ஷிப்பை நம்பணும் அப்படின்றது இருக்குல்ல, அது அதை இந்த படத்தில் ரொம்ப சரியாக காட்டியிருந்தாங்க. பிரதீப் ரங்கநாதன் ரொம்ப கரெக்டான ஒரு படத்தை பண்ணியிருந்தார், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. படத்தை ஒரு படம் பார்க்கணுன்னா ரொம்ப கனெக்ட் ஆகிட்டே இருக்கணும். இந்த படம் பார்க்குற எல்லாத்துலேயும் எல்லா ஆடியன்ஸும் கனெக்ட் பண்ணும். முக்கியமாக அவர் மட்டும் ஹீரோவாக இல்லாமல் மற்ற எல்லா கேரக்டர்ஸும் ஸ்பேஸ் கொடுத்துருந்தார். ஒரு ஃப்ரெண்டு ஒரு நாலு பேர் வராங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஸ்பேஸ், ஹீரோயினுக்கு ஒரு ஸ்பேஸ், ஹீரோயினுக்கு ஒரு அப்பாவோடைய ஸ்பேஸு. முக்கியமாக அந்த அம்மாவோட நடக்கிற கான்வர்சேஷன் ரொம்ப ஒரு மாதிரி பெயின்ஃபுல்லாக ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. படம் எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு படமாக, ஃபேமிலியாக பார்க்கக்கூடிய ஒரு படமாக, நல்ல படமாக இருக்குது. யுவன் ரொம்ப நாள் கழித்து நான் ரசித்தேன். எப்படின்னா ஒரு மன்மதன் அப்போலாம் வந்து யுவன் தான், வேறு யாருமே கிடையாது, தலைவன் தான் அப்படின்ற மாதிரி இருக்கும். நடுவில் ஒரு பெரிய மிஸ்ஸிங்காக இருந்துச்சு யுவன் எங்கே அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு. அதுக்கப்புறமா ஆரம்பமில் ஒரு நல்ல ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் இருந்துச்சு, அதுக்கப்புறமா நான் மிஸ் பண்ணிட்டே இருந்தேன். அந்த மாதிரி ஒரு ஃபீல் தரலையே யுவன் அப்படின்னு. இந்த படத்தில் வேறு மாதிரியான ஒரு யுவனை பார்க்கலாம். சாங்ஸாக எனக்கு எல்லாம் நார்மல், ஆனால் பேக்ரவுண்டாக இருக்குது திரும்ப. எப்பவுமே எனக்கு இவனுடைய பிஜிஎம் லவ்வர் அது வந்து தலைவன் தெரிய விட்டான், மாசாக இருந்துச்சு. எல்லாருக்குமே அதான் சொல்லி, யோகி பாபா ஆகட்டும், சத்யராஜா இருக்கட்டும், ராதிகா மேமா இருக்கட்டும், எல்லாருமே அவங்க கொடுக்கப்பட்ட ஸ்பேஸில் ரொம்ப கரெக்டாக ரொம்ப சரியாக நடிச்சிருந்தாங்க. எப்பவுமே ஒரு படத்துக்கு கதையை விட அந்த காஸ்டிங் ரொம்ப முக்கியம் நினைக்கிறேன். பிரதீப் ரங்கநாதன் ஒரு ஒரு காஸ்டும் பின்னாடி இருக்க ஜூனியர் ஆர்டிஸ்ட் முதல் கொண்டு அவர் கரெக்டாக சூஸ் பண்ணி ரொம்ப கரெக்டான படம் பண்ணியிருக்காரு, சூப்பராக இருந்துச்சு. ஃபேமிலியோடு பார்க்கலாம். ஒரே ஒரு கிஸ்ஸின் இருக்குது, உங்கள் வீட்டில் கிஸ்ஸின் வந்தால் கண்ணை முடிப்பீங்கன்னா அந்த இடத்துல கூட கண்ணை முடிக்கும். நல்லா இருக்குது, சீரியஸாக நல்லா இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பர்சனலாக இப்போ சப்போஸ் என்னோடய ஃப்யூச்சரில் எனக்கு வர பார்ட்னர் கூட நம்ம மொபைல் ஷேர் பண்ணி பார்த்துக்கணும்னு நான் நினைக்கிறேன். வேற லெவல், எல்லாமே சூப்பராக இருக்குது, அல்டிமேட்டாக இருக்குது. ஆ, நல்லா இருக்குது சீரியஸாக. நம்ம எப்படின்னா நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த மாதிரி லவ் பண்ணி இந்த மாதிரி இருக்கோம்ல, அந்த மாதிரி ரொம்ப நேச்சுரலாக இருக்குது. இதுவே வேற ஏதோ ஹீரோஸ்லாம் நடிச்சிருந்தாங்கன்னா இந்த அளவுக்கு இருந்திருக்காது. பட் இது வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. எஸ் கண்டிப்பாக பார்க்கலாம், அதோடய நல்லாவே வரும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் கண்டிப்பாக. தேங்க்யூ.